வாழ்க்கை முழுவதும் பல பேர் அடுத்த குற்றம் காண்பதற்கு ஆசைப்படுவார்கள் இது மனித சுவாபம் ஒரு வெள்ளை காகிதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் சின்ன கருப்பு புள்ளி அதில் வையுங்கள் யாரிடத்திலாவது காண்பித்து இது என்ன என்று கேட்டால் கருப்பு புள்ளி என்பார்கள் நாம் இவ்வளவு பெரிய வெள்ளை காகிதத்தை காண்பித்தோமே அதை சொல்வார்களா இது வெள்ளை காகிதம் என்று சொல்ல மாட்டார்கள் மெஜாரிட்டி பெரிய அளவு வெள்ளை காகிதம் அதில் ஒரே ஒரு கருப்பு புள்ளி தான் இருக்கிறது அதைத்தான் முதலில் சொல்வார்கள் ஒரு குடம் பால் வைத்து ஒரு துளி விஷம் விட்டால் விஷம்தான் பிரதானமாக இருக்கும் நமக்கு எப்போதுமே குற்றத்தை தான் பிரதானமாக நினைப்போம் ஆனால் அடுத்தவர் குறைகளை பார்ப்பது போல் எப்போதாவது நாம் நம்முடைய குறைகளை பார்த்திருக்கிறோமா அடுத்தவரை உடனே குறை சொல்லுகிறோம் அவர் இப்படி எந்த ஒரு குறை சொல்ல ஆரம்பிக்கிறோம் ஒரு முறை நான் பேருந்தில் போகிற போது நடந்த நிகழ்ச்சி என்னால் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி ரொம்ப முன்பாக நான் பேருந்திலே பயணம் செய்து கொண்டிருந்தேன் ஒரு வெளியூர் போகிற பேருந்து அந்த பேருந்து நின்று புறப்பட்டது ஒரு சின்ன பையன் இந்த பேருந்திலே லக்கேஜ் என்று சொல்வார்களே அதாவது சாமான்களை அவற்றெல்லாம் ஏற்றி மேலே வைப்பார்களே அந்த ஒரு சின்ன பொடி பயல் பஸ் நிலையத்திலே ஓடோடி வந்து பின்னால் இருக்கிற அந்த ஏனியிலே ஏறி கொண்டார் அப்படி உடனே இந்த கண்டக்டருக்கு ரொம்ப கோவம் வந்து விட்டார் நடத்துவதற்கு ரொம்ப கோவம் வந்து விட்டார் இந்த சின்ன பயல் வேண்டுமென்றே வம்பு செய்கிறார் என்ற எண்ணத்திலே அவருக்கு ரொம்ப கோபம் பாரு இங்கோ வேண்டி இருக்கிறது திருட்டு பயல் டிக்கெட் இல்லாமல் வருவதற்காக ஏறி இருக்கிறார் என்று திட்டிக்கொண்டே வருகிறார் அந்த கண்டக்டர் அப்போது அந்த அந்த பேருந்துல இருந்த ஒரு பெரியவர் கூட சொன்னார் விருத்தி அந்த பையனை இறக்கி விடு பின்னால் நின்று கொண்டிருக்கிறான் இல்ல முன்னாலேயே அதை ஏற்றிக்கொள்ளது ஆபத்து இல்லையா அவன் ஆபத்தான இடத்துல இருக்கிறார் கண்டக்டர் வெறி பிடித்தவர் போல சொல்லுகிறார் கடக்கட்டும் அந்த பையன் விழுந்து சாகட்டும் அப்படின்னு இந்த பையன்லாம் எல்லாம் இப்படித்தான திட்டிக் கொண்டே வருகிறார் கடைசியில கொஞ்ச தூரம் வந்த பிறகு பேருந்து நின்றது நின்ற உடனே அந்த பையன் அங்கேருந்து இறங்கி பேருந்து நோக்கி வந்தான் கண்டக்டர் உடனே அவனை பார்த்து சொன்னார் ஏன்டா டிக்கெட் வாங்காம இவ்வளவு தூரம் வரலாம்னு திருட்டு வந்தியா என்று அந்த பையனை பார்த்து கேட்டார் அந்த பையன் சொன்னார் நீங்கள் போது உங்கள் பர்ஸ் கீழே நான் அதை எடுத்து உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஓடி வந்தேன் அதற்குள் பஸ் புறப்பட்டு விட்டது புறப்பட்ட பிறகு நான் என்ன செய்ய முடியும் பின்னாலே ஏணியை பிடித்துக் கொண்டு ஏறி கையை கையை ஆட்டி ஆட்டி சொல்லிக்கொண்டே வந்தேன் நீங்கள் அதை கவனிக்கவில்லை கண்டக்டர் முகம் அப்படி அவமானத்தாலே வாடி போய்விட்டது அந்த பையனை திருட்டு பையன் என்றும் கொஞ்ச தூரம் ஓசியில் வருவதற்காக பஸ்ஸில் ஏறுகிறான் என்றும் குற்றம் சொன்னாரே ஒழிய அவன் உண்மையில் அந்த கொடுப்பதற்காக வந்திருக்கிறான் எவ்வளவு உன்னதமான ஒரு பையன் அவனை எவ்வளவு அவசரமாக இவர் சொல்லிவிட்டார் பிறர் குற்றத்தை பேசுகிறோம் நாம் நம்முடைய குற்றத்தை பற்றி கவலைப்படாமலேயே இருக்கிறோம் அதான் ஒரு பொன்மொழி சொல்வார்கள் நீ யாராவது ஒருவரை பார்த்து உன்னுடைய ஒரு விரலை நீட்டி அவன் அயோக்கியன் குற்றவாளி என்ற விரலை நீட்டுகிற போதெல்லாம் உன்னுடைய மூன்று விரல்கள் வார்த்தை பாருங்கள் நீ யாரையாவது பார்த்து குறை சொன்னால் மூன்று விரல்கள் உன்னை பார்த்து நீண்டிருப்பதாலே நீ மூன்று மடங்கு அயோகியன் மூன்று மடங்கு குற்றவாளி எனவே யாரையுமே குறை சொல்லாதே என்று சொல்வார் கம்பராமாயணத்தில் ஒரு இடம் வரும் பரத ஆழ்வார் பரதன் வேகமாக வருவார் ராமனிடத்திலே ராமா இப்படி என்னை விட்டுவிட்டு வந்து விட்டாயே இப்படியெல்லாம் என்னை விட்டுவிட்டால் நான் என்ன தீமையானவர் என்று முடிவு செய்து விட்டாயா என்று ராமனை குற்றம் சாட்ட வேண்டும் என்ற எண்ணத்திலே வந்து நீ மறந்தனை துறந்தனை என்று குற்றம் சொல்வார் நீ பெரிய தவறு பண்ணிவிட்டாய் என்று பேச ஆரம்பிப்பார் அடுத்த வார்த்தை கம்மன் சொல்வார் ஆஹா நான் என் அண்ணனை விழுந்து கும்பிடாமல் பேசுகிறேனே என்று வருத்தப்பட்டு பரதன் விழுந்து கும்பிட்டு எழுந்து பிறகு பேசினான் என்ன அழகு பாருங்கள் ராமனை குறை காண தொடங்கிய பரதன் அண்ணனை கும்பிடவில்லையே என்று தன்னுடைய குறையை கண்டு திருத்திக் கொள்கிறான் இதுதான் உன்னதமான வாழ்வினுடைய வழி பிறரை குறை சொல்வதற்கு முன்பாக உங்கள் குற்றங்களை எல்லாம் நீங்கள் ஆராய்ச்சி செய்ய தொடங்கினால் உங்களுக்கு வெற்றி வரும் அரை திருவள்ளுவர் எப்படி சொல்லுகிறார் தெரியுமா எதிலார் குற்றம் போல ஒன்று மற்றவருடைய குற்றங்களை எல்லாம் நீங்கள் பார்க்கிறீர்களே அதுபோல தம் குற்றம் காண்கின் அப்படி உங்கள் குற்றத்தை பார்க்கத் தொடங்கினால் பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு குரலை சொல்லுகிறேன் ஏதிலார் குற்றம் போல தம் குற்றம் பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு இந்த குரல் உங்களுக்கு புரிந்துவிட்டால் வாழ்வில் வெற்றி நிச்சயம்